நம்ம இன்னிலிருந்து பகவானுடைய உள்ளது நாற்பதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதில் ஒவ்வொரு சுயிலா முதல் மங்கள வெண்பாலேருந்து எல்லாத்தையும் நிதானமாக விளக்கத்தோட செய்முறையோட பகவான் வந்து தான் நேரடியாக உணர்வில் உணர்ந்ததை தான் கழித்து கொண்டிருப்பதை அப்படியே கொடுத்திருக்கிறார். அதை போலதான் நம்மளும் பார்க்க போறோம். உள்ளது நாற்பது, நாற்பது செயல்களும் பார்ப்போம். அது அற்புதமான ஒரு பிராக்டிகல்ஸ், உய்வடைகிறதுக்கு உண்டான நேரடியான மார்க்கத்தை காட்டுகின்ற ஒரு பொருள் அது. அதனால முதல்ல மங்கள வெண்பா, அதுலேருந்தே நம்ம பார்க்க ஆரம்பித்து விடுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். மங்கள வெண்பா உள்ளது நாற்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். உள்ளது நாற்பது புஸ்தகம், அதுல முதல் செய்யும் அதுல ஆரம்பிக்க போறோம். உள்ளதளதுள்ளவுணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலேவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உண. இதுதான் முதல் பாட்டு மங்கள வெண்பானே பேர் இருக்கு. இதுலேருந்துதான் நம்ம பண்ண போறோம். இதனுடைய பத ஊரை கொடுத்துருக்காங்க. முதல்ல உள்ளது, அது உள்ளதாகிய பொருள் ஒன்று இருந்தாலன்றி, உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ. உள்ள உணர்வுனா என்ன? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உணர்வு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உணர்வுக்கு மனிதனுக்கு எது எது தேவையா இருக்கு? மனிதனுக்கு தேவைப்படுவது என்ன? அவன் வந்து தன்னுடைய சிந்தனை மூலமாதான், நினைப்புகள் மரப்புகள் மூலமாகத்தான் தன்னை வாழ்பவனாக வாழ்ந்தே கொண்டிருக்கின்றான். ஆனா அந்த அந்த மனமானது வந்து ஒன்று பற்றி ஒன்றை பிடிச்சிக்கிறது, ஒரு உணர்ச்சியை பிடிச்சிக்கிறது, அந்த உணர்ச்சியை வச்சுக்கிட்டு ரெண்டு சைடு ஆர்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவனை நடுநாயகமா ஒருத்தனை தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை யாரும் சந்தேகிப்பதே கிடையாது. அதனால்தான் ஃபர்ஸ்ட் ஆணி வேர்ல கையை வைக்கிறார். அதாவது மனிதன் இந்த மனது கொண்டவனாக எவனோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, அவனைதான் நம்ம வந்து நம்மளுடைய 24/7 வாழ்க்கையிலையும் வந்து மையப்புள்ளியில் நடுநாயகமாக வாழ்பவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உள்ள உணர்வு உள்ளதோ. உள்ள உணர்வுனா என்ன? நினைக்கும் உணர்வு, உணர்ச்சி மயமாக இருக்கும் உணர்வு, காலமாக இருக்கும் உணர்வு, உடல் உணர்ச்சிகளாக இருக்கும் உணர்வு, உடல் மூலமாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம், பேராசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம், அனுபவங்கள்லாம் உள்ள திருப்பி திருப்பி வந்து போய் கொண்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் ஒரு துளி கூட உள்ள நடப்பதே என்னன்னு தெரியாம taken for granted மாதிரி இந்த உள்ள உணர்வு. உள்ள உணர்வுன்னா என்ன? மன உணர்வு. மனம், புத்தி, அகந்தை மயமாக இது மூன்றுமாகத்தான் ஒரு மனிதனிடம் வந்து ஒரு மனிதனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எந்த எந்த தருணத்திலிருந்து சிறு குழந்தையாக பிறந்து மழலில் மழலை சொல் பேசி பிடிவாதங்கள் சுபாவங்கள்லாம் உள்ளேந்து வந்து அந்த இன்னர் கிளைமேட் பூரா பழைய வாசனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து முதல்ல அந்த உடம்புல நான் சுரேஷ், நான் லதா அப்படின்னு ஏதேதோ ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பெயர்கள் சும்மா ஒப்புக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அந்த பெயர்களை. அந்த பெயர்கள் மூலமாக அது யாரு லதான்னு தெரியாது, அது யாரு சுரேஷ்னு யாருக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் எல்லாரும் விவரமற்றே இருந்து விடுகின்றோம். தினமும் வேற இறக்குறோம். எப்போ? ஆழ்ந்த உறக்கத்துல இறக்குறோம். சோ
இதுக்கே இதுக்கே ஒரு பொய்யர்கள் கூட்டத்தை வந்து நம்ம வந்து உள்ள உணர்வாக வைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு எடுத்த எடுப்புல ஆழி வேற அப்படியே பிடிக்கிறார் பகவான். லேசுப்பட்டவர் இல்ல, ஓமனத்தை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க. சும்மா அப்படியே அவர் போய் 70 வருஷம் ஆயிடுத்து, அதெல்லாம் ஒன்னும் சக்தி சாரமற்றது. இங்க ஆன்மீகம் வேற லெவல்ல நம்ம காமிப்போம்னு ஆரம்பிச்சவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து பாடம் நடந்து கொண்டு இருக்கின்றது. வாயை திறக்க முடியாமல், சொல்லுவதற்கு சப்ஜெக்டே இல்லை, சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா சப்ஜெக்ட் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, ஆப்ஜெக்டை போய் சப்ஜெக்ட்னு எடுத்துட்டாங்க. ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் மாதிரி இருக்கிற உடம்பையும் அருமை பெருமைகளையும் நான் எனது கூட்டங்கள் தான் இன்னும் என்னோட ஆன்மீகத்தினுடைய சப்ஜெக்ட். ஒவ்வொரு தனி மனிதனுடைய நான பெருக்கிறது அவனுடையது, அவனுடைய நான் அவனுடைய என்னுடைய, இது மூலமா இவர்கள் பெருகுவது. புரியுதா? இவர்கள் பரவுவது, இதையே ஆன்மீகமாக வேற ஆக்கி விடுவது. எங்க நடக்கிறது? உள்ளேயே கட, இந்த நான் என்னுடையன்ற வகையறாக்கள் கொண்ட அந்த உள்ளேயே கடன்னு சொல்லி ஞானம் போதித்த தமிழ்நாட்டிலேயே அந்த கடவுள்ன்றது உன்னுடைய நான் தான். உன்னுடைய நான் எப்படி இருக்கு? புத்தி மன உணர்ச்சிகளாக இருக்கிறது. புத்தி மனம் பழைய பதிவுகள் கொண்ட கூட்டமாக இதே பிரபஞ்சத்தில் உழன்று கொண்டிருப்பதை இன்னும் மெருகேற்றுகிறார்கள். நானை இன்னும் தடிமனாக்கி தடித்ததாக்கி கொழுந்து விட்டு எரிய செய்வது தான் என்ன இன்னைக்கு ஆன்மீகம். ஒவ்வொருத்தருடைய நான அவர்களுடைய என்னுடைய குரூப்பை, என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் மமகார குரூப். ஃபர்ஸ்ட் இது பேர் அகங்காரம். அகம்னா நான், காரம்னா அந்த மாதிரியான நடவடிக்கைகள், நான் என்றபடியான நடவடிக்கைகள். அது அன்னை அது எதை சம்பந்தப்பட்டது? 5 கோஷங்களா எழுந்துக்கிறதுன்றதுக்கு ஒரு டீட்டெயில் கிடையாது இந்த பிரபஞ்சத்துல. சொல்லி கொடுப்பார் யாரும் இல்லை, சொல்லியவரை மண் போட்டு மூடிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கேள்வி மாத்திரம் வந்துதானா, நானை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு எப்பேற்பட்டவர் கேள்வி கேட்டாலும் உடனே ஆகும், அதை பத்தி விடுங்கய்யா, இதை பாருங்க, நீங்க ஏதான ஒரு முத்ரா இருக்கு, இல்லாட்டி ஏதான ஒரு யோகா டெக்னிக் இருக்கு அப்படின்னு திசை திருப்பப்பட்டு விடும். ஆனா அடிப்படை என்ன? உள்ளா இருக்கும், உள்ளுனாலே நான் என்னுடைய குரூப், அதுதான் வந்து இங்க வந்து பழைய பதிவுகளாக பொது மனமாக பிரபஞ்ச மனமாக ஒருவனுடைய வாழ்நாள் பூரா அவன் என்று சொல்லப்படுவதே, மனிதன் என்று சொல்லப்படுவதே இவ்வளவுதான். இவ்வளவே எடுத்த எடுப்புல சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு 6 வயசுல இருந்து 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சுட்டா அழகா மெய்ஞான கல்விய சாப்பாடோட குழைச்சு 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 ஊட்டிட்டா போறோம். 5 விளையாதது 50 விளையாதுன்னு வாங்க. எதுக்கு சொல்லுவாங்க, இந்த முதுகெலும்ப வளைச்சு வளைச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப 5 வயசுலயே இது பண்ணிடணும், டெண்ட் ஆக்கிடணும். அப்படி பண்ணாதான் 50 வயசுக்கு மேல தாக்கு பிடிக்கும் அது, அந்த முதுகெலும்பு கூன் போடாம. ஸோ அந்த மாதிரி 5 விளையாதது 50 விளையாதுன்ற மாதிரி இங்க இந்த மெய்ஞான கல்வியை சொல்லி கொடுப்பாரு. இல்லை, மெய்ஞான கல்வினாலே உடனே எக்ஸசைஸ், அது என்னமோ பெரியவர்களுக்கு மத்தனம்தான்ற மாதிரி, குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமா புரியும். நம்ம 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சோம்னா அற்புதமா புரியும், எல்லாருக்கும் புரியும். இதுக்குதான் அந்த பிராமின் கம்யூனிட்டியில என்ன பண்ணிட்டாங்க, உபநயனம் அப்படின்னா என்ன, நயனம்னா அழைத்து செல்லுதல், எடுத்து செல்லுதல். ஏதத் நயத்தூன்னா இதை எடுத்துட்டு போகணும் அர்த்தம், உபநயத்தூன்னா அருகில் கொண்டு செல்லும் அர்த்தம். உபநயனம்ன்றது என்ன, அருகில் அழைத்து செல்லுவதல். எதற்கு அருகில் அழைத்து செல்றாங்க, அந்த வேஷ்டியை போட்டுக்கிட்டு அப்பாவும் அந்த வட்டுன்னு சொல்லப்படுற அந்த 7 வயசு பையனையும் அவனுக்கு குடுங்கியை வச்சு மொட்டை தலையை அடிச்சு. ஏன்னா ஒரு காலத்துல வந்து பிரம்மத்தில் நடப்பவன் பிராமணன் அப்படின்றது, பிரம்மத்தில் நடப்பவன் உடனே பிரம்மச்சரியம் இல்லை, உடனே உடம்பு கொண்டு வந்துருவாங்க.
எங்கேயாவது ஸ்பெஷலைசேஷன் ஆக்குறதுலயே குறி, புரியுது? அந்த மாதிரி கிடையாது. சோ அப்பா அந்த வட்டுன்னு சொல்லப்படுற அந்த குழந்தை, அப்புறம் ஆச்சாரியன் சொல்லப்படுற அந்த குரு, மூன்று பேரும் அந்த மந்திரத்தை சொல்லுவார். குரு தான் சொல்லி கொடுக்கணும். குரு சொன்னாதான் மந்திரத்துக்கு பயன் பலன், மந்திரத்துக்கு பவர் கூட. என்ன மந்திரம் சொல்லி கொடுப்பாரு? நாலு வேத மந்திரங்கள்ல ஒரு மந்திரத்தை சொல்லுவார், பிளஸ் காயத்ரி மந்திரத்தை சொல்லுவார். அவனுடைய புத்தியை அதற்கு முடிச்சு போட்டு வைப்பதை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் அந்த முப்புரி நூல் அப்படின்னு, அது பேரு யஜ்யோபவீதம்னு பேரு, உபவீதம்னு பேரு, அதுக்கு பேரு உபநயனம்னு பேரு, அந்த சடங்குக்கு பேரு. பூணல் போடுறதுன்னு சொல்லுவாங்க, பூணூல் அணிதல் அப்படின்னு. அதுல பிரம்மத்தோட சேர்ந்து இவனுடைய மூன்று நிலைகளையும் சேர்த்து முடிச்சு போடுறதுக்கு தான் மூன்று நூல்கள் இருக்கும். ஒன்னு ஒண்ணுத்துக்கும் அவனுக்கு எப்பப்பாரு அந்த உடம்புல அந்த பூணூல் இருக்கிற அந்த ஃபீல்லையே அவன் என்ன பண்ணணும், உள்ள வந்து குத்திட்டு நிற்கணும். எங்க நிக்கணும்? அவன் புத்தியில தான் வந்து அகந்தை உதிக்கின்றது. அந்த அகந்தையை வந்து அங்க கொண்டு போய் வைக்கணும். அங்க நான் உதிக்கும் இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு, அந்த ஃபீலிங்கோட இருக்கிறதுக்கு அதை வந்து போடுவாங்க, புரியுதுங்களா? சோ இப்படி வந்து உள்ளுணர்வு, உள்ளுணர்வு தான் என்ன, உள்ள உணர்வு உள்ளதோ இருக்கும் உணர்வுன்னு தனியா ஏதாவது இருக்கான்னு முதல் லைன்ல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உள்ளது அல்லது, எடுத்த உடனே சத்தியமான பொருளை வந்து குறிக்கிறதுக்கு உள்ளதுன்ற இருக்கதே அதுதான் தான். எது எல்லையற்ற உதியா அருவ பேரிருப்பு ஆழ்ந்த உறக்க நிலை, அப்புறம் உதியாத அகண்ட பேரறிவு, அப்புறம் உதியாத அகண்ட பேருணர்வு, இதுதான் உள்ளது. ஏன்னா அதுக்கு ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மையை பிரிக்கவே முடியாது. இதை தான் வந்து சத்து சித்து ஆனந்தம்னு சமஸ்கிருத வார்த்தைகள், ஆனந்தம் தமிழ்லையும் இருக்கு. சத்து சித்து ஆனந்தம், சத்துன்னா உள்ளது, என்றும் உள்ளது, நீங்காமல் உள்ளது, ஒரு காரணம் கொண்டு தோற்றத்துக்கு ஆட்படாதது, ஒரு காரணத்தை வைத்து கொண்டு தோன்றாது. உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு காரணமே இல்லைங்க. அதுக்கு அதனுடைய தன்மை என்னன்னா, அடிப்படை தன்மை என்னன்னா அன்பு. இன்னொரு பெரிய தன்மை என்னன்னா கருணை. நம்ம ராமலிங்க வள்ளலார் சொல்ற மாதிரி கருணை, தனிப்பெரும் கருணை, முழு கருணை, தனி பெரும் கருணைன்னு சொல்லுவார். அது பெரும் ஜோதி, அதை வந்து ஆக்சுவலா அவர் மீன் பண்றது பேரறிவை மீன் பண்றாரு. அது பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அந்த ரெண்டு புள்ளிகளையுமே அவர் வந்து வாழ்நாள் பூரா ஸ்மரித்து கொண்டு இருந்தார் ராமலிங்க வள்ளலார். பெரிய மகன், அற்புதமான மகன். ஆனா கடைசி நாளனைக்குத்தான் அவருக்கு வந்து புலபலபலன் இந்த உண்மைகளை உதிர்க்கணும்னு வந்தது. உடச்சு போட்டுட்டு விசாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு அவரும் வந்து ஒளி ரூபமா மறைஞ்சு போட்டார். சோ பாத்தீங்கன்னா இங்க வந்து அடிப்படையில் இருப்பது உள்ளது அப்படின்னாலே, சத்துன்னு சொன்னாலும் சரி, உள்ளதுன்னு தமிழ்ல சொன்னாலும் சரி, தனக்கென்று தோன்றுவதற்கு காரணம் இல்லாமல் தான் தோன்றியாக சுயம்புவாக, அதற்கு அப்பா அம்மா கிடையாது, அதுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் எல்லா அப்பா அம்மாக்களும், அதுதான் எல்லா குழந்தைகளும், அதுதான் எல்லாமுமே, ஜடமும் சரி உயிரினங்களும் சரி, அசைவுள்ளவனவும் சரி அசைவற்றனவும் சரி, கல்லெல்லாம் அசைகிறது இல்லை, மரங்கள்லாம் அசைகின்றன, இப்படின்னு நீங்க அசைவன அசையாதன, சரம் ஆச்சாரம், அப்புறம் வந்து உயிர் உள்ளவை உயிரற்றவை, சென்சியன்ட் இன்சென்சியன்ட் அப்படின்ட்டு எல்லா வகையராலையும், எல்லா வகையராவுமே அது, நிறைய வகையராவை வச்சுக்கிட்டு அது வந்து விட்டு வச்சிடல. அது அதனாலதான் எல்லாருக்குமே வந்து இந்த ஆன்ம உணர்வு இருக்கிறது. எல்லா புள்ளிகளும் பிரபஞ்சத்துல ஆன்ம உணர்வு குடிகொண்டு இருக்கிறது. ஆன்ம உணர்வுக்கு அந்நியமாக பிரபஞ்சம் இல்லை. அதனாலதான் நீங்க உங்களுக்கு உள்ளே இருந்தும் காத்தால எழுந்துக்கும் போது உணர்ச்சி மயமாக அந்த உடல் எழுந்து கொண்டிருக்கின்றது ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து. அந்த உணர்ச்சி வந்து உலகத்தை பற்றிய உணர்ச்சி,
உலகத்தை பற்றிய உணர்ச்சி ஏன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்? ஏன்னா நீங்களும் உலகமும் வேற வேற இல்லை. நீங்க உலகமா மாறினதை அது ஓயாமல் காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. எது? காலையில் எழுந்து கொள்ளும் பொழுதே உலகத்து உணர்ச்சிகள். இன்னைக்காவது அவன் பண்ணுவானா? இன்னைக்காவது இது கிடைக்குமா? இந்த தடவையாவது நான் பாஸ் பண்ணுவேனா? அடுத்த வாரம் எக்ஸாம் என்ன? இந்த தடவையாவது நான் பாஸ் பண்ணுவேனா? நிறைய அட்டம் அடிச்சுட்டு இருக்கேங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது மூலமா எனக்கு வந்து நல்ல வருமானம் வரப்போகுது, குடும்பமே ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகின்றது. அப்படி இருக்கிற தருணத்துல இந்த தடவையாவது நான் பாஸ் பண்ணுவேனா அப்படின்ற உணர்ச்சி எழுந்துக்கும் போது தூக்கத்துல இல்லை, தூக்கத்துல நீங்க வந்து பரம்பொருளே. அதுவே என்ன காமிக்கிறது? பரம்பொருள் கிட்டேந்துதான் பிரபஞ்சம் தோன்றுகின்றது. பிரபஞ்சம் பரம்பொருள் கிட்டேந்துதான் அறியாமை மயமான மனமும் அதில் பதிந்திருக்கும் பிரபஞ்ச பொது மனத்தில் இருக்கும் வாசனைகளும் உடன் விழித்துக் கொள்ளுகின்றன. எதையும் அது வந்து தனியா நீங்க மட்டுக்கு ஒரு பிரான்ச்சை போட்டுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்கோ. நம்மளுக்கெல்லாம் ஆன்மீகத்துல நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்க தவிடு பொடியாகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறோம் நம்ம? அப்படி இப்படி விஞ்ஞானம் கிடையாது. அருமையான முழுமை பெற்ற விஞ்ஞானம் ஆன்மீகம். அதாவது தான் என்ற பொருள் வந்து சர்வம்ன்றத வந்து சகல விதத்திலையும் நிரூபிச்சு வாழ்ந்து கழிச்சு போனவர்களுடைய இலக்கணம் படைச்சவர். ஆன்மீகத்துக்கு இலக்கணம், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதை தொடாதவன் ஆன்மீகமே பேசலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இதை பத்தி தொடாதவன் தமிழ்நாட்டுல ரமணரை பத்தி எடுத்து ரமணனுடைய ஒரு வார்த்தையை கூட வாழ்நாள்ல உபயோகிக்காதவன் அவன் ஆன்மீகத்துக்குள்ளேயே ஆன்மீகத்தையே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம ரமணருடைய எல்லா செயல்களையும் அப்படியே பிரிச்சு போட்டு அது என்ன ஆன்மீகம்ன்றதை நம்ம இங்க பார்த்துருப்போம். நம்ம வாழ்க்கைக்கு அனுபவிக்கிறதுக்கு சும்மா வந்து பேசிக்கிட்டே வந்து கோர்ஸ் கிடையாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, அதனாலதான் நேரடியா எழுந்துட்டு ஒருத்தன் உணர்ச்சி மயமா தான் எழுந்துக்கிறான். உணர்ச்சிக்குத்தான் அந்த உடல் எழுகின்றது. உணர்ச்சிக்கு உணர்ச்சி பேர் தான் கர்மா. ரிஜிஸ்டரான பழைய பதிவுகளிலிருந்து நான் மூலமாக தனி மனித தேகத்திற்குள் அந்த உணர்ச்சி மயமானவன் எழுந்து கொள்வதுதான் கர்மா. அந்த கர்மா ஏன் வருதுன்னா அது வாசனைகள்னால வருது. என்னென்ன விதமான வாசனை? முதல் அத்தியாவசிய வாசனை வந்து தேகம். தேகம்னா என்ன? ஸ்பேஸ், ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு ஒரு செல்லா கூட உருவாகிறதுக்கு ஒரு டைமென்ஷன்ல அதுக்கு வந்து அந்த செல் கட்டமைப்புக்குள்ள செல் செய்திகள் இருக்கணும், நியூக்ளியை இருக்கணும், மெம்பரேன் இருக்கணும், அப்புறம் மரபணு செய்திகள் உள்ளே அதை வந்து அந்த பூச்சி மாதிரி இருக்கிறத மைக்ரோஸ்கோப்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க விஞ்ஞானிகள்லாம், மெடிக்கல் சயின்டிஸ்ட், எல்லா சயின்டிஸ்டுமே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த செல்லை அவங்க பார்க்கும்பொழுது அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அதனுடைய டிஎன்ஏ எல்லாம் மேப்பிங் பண்ணி வச்சாச்சு. பிரபஞ்சத்தினுடைய ஸ்பேஸினுடைய டைமென்ஷன், அதற்குண்டான வயசெல்லாம் கண்டுபிடிச்சு துல்லியமா இருக்கு. இப்பெல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் வேயிங் மிஷின் இருக்கு, தங்கத்தை எடை போடுற மாதிரி தக்காளியை எடை போட்டுக்கிட்டு இருக்கோம், கரெக்டா? கோல்டு மாதிரி தான் எடை போடுறாரு. ஒரு 100 கிராம் தக்காளி கொடுன்னா 112 கிராம் வந்து தான், 112 கிராமுக்கு ஏதாவது அந்த 12 கிராம் எடுக்க முடியுமான்னு பாக்குறாரு. எடுத்தா 87 போடுது, புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு போ, ஓகே போ, ஒரு 12 கிராம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவர் பெருந்தன்மை ஆடுற அளவுக்கு எடை போடுதல் தொலைச்சுக்கிட்டு போயிடுச்சு. தங்கத்தை விட தக்காளியினுடைய எடை போடுதல் அப்படி இருக்கு. அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை புத்தியில எப்படி போயிருக்கும்? இதுவே பெரிய தடையாக. இந்த தடை வந்து தடைன்னு எப்படி சொல்றாரு அவரு? அடை இந்த உள்ள உணர்வு வந்தது உன்னுடைய புத்தியினுடைய எடை போடுதல்கள் மூலமாக குப்பை குப்பையா சேர்த்து வச்சுட்டு இருக்க. பிரபஞ்சத்தை பற்றி எடை போட்டு, பிரபஞ்சத்து பொருட்களை எடை போட்டு, உறவுகளை எடை போட்டு, அவர்களை ஒட்டி வெட்டி, இவங்கிட்ட மாத்திரம் இவ்வளவு சொத்து இருக்கு, இவங்கிட்ட மாத்திரம் இவ்வளவு ஆரோக்கியம் இருக்கு, இவங்கிட்ட மாத்திரம் இவ்வளவு அழகு இருக்கு, இவ்வளவு படிப்பு இருக்கு, இவ்வளவு திறமைகள் இருக்கு, என்கிட்ட இவைகள்லாம் இல்லையே அப்படின்னு பல விதங்கள்ல வந்து எடை போடுதல ஓயாம புத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் பண்ணதுன்னு யாருக்குமே தெரியல, பண்ணிக்கிட்டே இருக்கு. அதத்தான் வந்து அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லயே ஆரம்பிக்கிறாரு. இருக்கிறது ஃபர்ஸ்ட் உள்ளதுதான். எது? சத்பொருள் தான். எல்லையற்ற பேர் இருப்புப்பா, அதுக்குள்ளதான்ப்பா நீ உங்க அம்மா வயிற்றுல ஜனிச்ச. நீ பேரிருப்பாதான்ப்பா இருந்த. பிறவி எடுக்காமல் பேரிருப்பாகத்தானே இருந்தாய்.
ஒரு செல்லே பிறவி, ஒரு செல்லுல இருக்கிற மரபணு செய்திகள் எல்லாம் புகுகின்றது பாத்தீங்களா, சிஜிடிஏன் அப்படின்னு நாலு புகுகிறது, நாலு விதமான கெமிக்கல்ஸ், வேதியியல் ரசாயன பொருட்கள். அதுல எல்லாம் வம்சாவளி மாத்திரம் இல்லை, பிரபஞ்சத்தினுடைய மொத்தம் இருக்கு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து எங்களுடைய கொள்ளு தாத்தா மாதிரி இருக்கேன், இந்த சைடு அத்தை மாதிரி இருக்கேன், அந்த சைடு சித்தி மாதிரி இருக்கேன், சித்தப்பா மாதிரி இருக்கேன், மாமா மாதிரி இருக்கேன், இந்த வம்சம் மாத்திரம் இல்லை, அதெல்லாம் மேலுக்கு உடம்புக்கு குரலுக்கு அதுக்கெல்லாம். உள்ளுக்குள்ள மனம்ன்ற சாப்ட்வேர், அது வந்து தனக்குள்ள பிரபஞ்சம் மொத்தத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லார் மனத்துக்குள்ளயும். நம்ம மொத்தத்துல அந்தேற்பட்ட அந்த மனமே பொய்ன்றதுதான் தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகத்தினுடைய ஆரம்பப்படி. உள் அதை கடந்துரு, ஏன்னா அது ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் எடுத்து எடுப்புல லாவகமா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நேரடியா மெய்ப்பொருள் இருந்து ஆரம்பிக்கிறாரு. யார் ஆரம்பிப்பாங்க சொல்லு. நானும் நிறைய இந்த வேதாந்த புத்தகங்கள் அது இது எல்லாம் போயிருக்கேன். எங்கேயும் ஃபர்ஸ்ட் இருக்கிற பொருள் என்ன, அதுதான் முதல் பிள்ளையார் சூழிலேயே என்ன உள்ளது, எது உள்ளது, பரம்பொருள் தான் இங்கே இருக்கிறது. அதை தவிர நீயாக இருக்கும் ஏதானும் ஒரு புதிய உணர்ச்சி இருக்கின்றதா, உலக உணர்ச்சி இருக்கின்றதா, மூன்று காலமாக இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ன்ற நில கால உணர்ச்சிகளாக இருந்துகிட்டு இருக்கிறதா, உன்னுடைய அனுபவ பதிவுகளாக மனம் வந்து அசை போட்டு கொண்டிருக்கும் தன்மைகள் அங்கு ஏதானும் இருந்து கொண்டிருக்கின்றதா அப்படின்னு எல்லாவற்றையும் பற்றி வந்து முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயே கேள்வி எல்லாமே உள்ளது அல்லது அது இல்லாமல், உண்மையான சத்திய பொருள் இல்லாமல், பேரிருப்பு பொருள் இல்லாமல், பேரறிவு பொருள் இல்லாமல், பேருணர்வு பொருள் இல்லாமல், அது முழுசாம இருக்குங்க. அந்த முழுமையான அந்த பேரிருப்பு தன்மை, பேரறிவு தன்மை, பேருணர்வு தன்மையை உணர்றதுக்குத்தான் மனித பிறவி. இங்க உட்கார்ந்துட்டு விழிப்பு நிலை ஆன்மீகம் அகந்தைய நானை தடிக்க வைக்கிறதுக்கு சடங்கு ஆச்சாரங்கள் மூலமாக, கர்மமயமாம் தீர்த்தங்கள் மூலமாக, புரியுதுங்களா, வெளி உலகத்துல என்னமோ ஆன்மீகம் இல்லை, என்னுடைய உள்ளுக்குள்ள நினைக்கிற நினைப்புகள் மூலமாக, ஸ்லோகங்கள் மூலமாக, ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற பொருளுக்குள்ள போய் அது யாருக்கு யார் உச்சரிக்கின்றான், யார் அதை நினைக்கின்றான் அப்படின்ற அந்த இடத்துக்கு அழிச்சிட்டு போறார் முதல்லயே. அது ஒண்ணுதானப்பா இருக்கு, உள்ளது ஒண்ணுதான்ப்பா இருக்கு, அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, வேற ஏதானும் வந்து நீ இருக்க மாதிரி ஏதானும் உண்ணாத சிந்தம் அங்கே ஏதானும் இருக்க அறிகுறி இருக்கா அப்படின்னு பகவான் கேட்கின்றது. உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ள பொருள், உள்ளலற, அந்த உள்ளதை பத்தி சொல்றாரு அவர் அடுத்த மூணு வார்த்தையில. உள்ள பொருள் எது, இந்த மாதிரி ரெண்டு கேள்வி கேட்டுறாரு, உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, கேள்விக்குறி போட்டுக்கோங்க, புஸ்தகம் இருந்தா எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் உள்ள பொருள் எது, அந்த முதல்ல சொன்னார் பார்த்தீங்களா, அந்த உள்ளது சத்பொருள், பேரிருப்பு பொருள், பேரறிவு பொருள், பேர் உணர்வு பொருள், அதை மாத்திரம் முழுமையா நம்ம சாப்பிடறதுக்கு வந்துருவோம். அதுக்குதான் ஞானப்பழம், ஞானப்பழம்தான். அங்க இந்த குப்பைகள் இல்லை, எது நான் என்னுடைய குப்பைகள் இல்லை, பிரபஞ்சம் இல்லை, இல்லாதது இல்லாதது, எவ்வளவு தெளிவு பாருங்க, உணர்ந்தால் தெளிவு வரும், உணர்ற பாதையில நின்றாலே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்க விட்டுட்டு ஓடி போயிட மாட்டோம், இங்க இன்னும் நல்லா தெரியும், இங்க குப்பை இன்னும் நல்லா தெரியும், ஆனாலும் இருக்கணுமே, என்ன பண்றது. அந்த காலத்துல தான் துறவு, இந்த காலத்துல நீங்க ஞானியாவே வீட்டுலதான் இருந்தாகணும். உடனே நான் ஞானம் ஆயிட்டேன் இவங்கெல்லாம் அப்படியே கிடையாது. ஞானத்தோட லட்சணம் என்ன, ஞான பொருள் தான் அஞ்ஞானமாகவும் இருக்கிறது, அஞ்ஞானிகளாகவும் இருக்கிறது. அவர்கள் உண்மையில் அஞ்ஞானிகள் இல்லை, அவர்கள் உணரல, அவ்வளவுதான், டைம் டிலேன்னு வாங்கல. இப்ப நான் கொடுக்குற வீடியோ ஸ்பீடா வந்துடலாம், ஆடியோ கொஞ்சம் லேட்டா வரும், ஒரு டைம் டிலே இருக்கும். அத போல வந்து டைம் டிலே மாதிரி அந்த டைம் வந்து கால இடைவெளி இல்லாமல் இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் அடிப்படையில் எல்லாரும் எல்லாமுமே ஞான பொறுப்பே, பிரபஞ்சமே ஞானமயம்தான், அஞ்ஞானமே ஒண்ணுமே கிடையாது. அதை மனிதர்கள் கிட்டதான் நான் மறைத்துக் கொண்டிருக்கின்றது, விலங்குகள் கிட்ட எல்லாம் ஞானம் வேண்டாம், அவைகளுக்கு
ஞானம்ன்றது இர்ரெலவெண்ட். ஏன்னா பரம்பொருளே ஒரு சிங்கமாக இருக்கின்றது, சிங்கத்தினுடைய போராடும் குணமாக இருக்கிறது, துஷ்ட குணமாக இருக்கின்றது, மானை வேட்டையாடும் குணமாக இருக்கின்றது. ஐந்து அறிவு வரைக்கும் ஜட பொருட்கள்ல இருந்து நேரடியா பரம்பொருள் இருக்குங்க. அதனாலதான் நம்மளுடைய இந்து மதத்துல எல்லா கோவில்களிலும் எல்லா மிருகங்களும் வாகனங்களாக அந்தந்த தெய்வங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரினங்கள் எல்லாமே வந்து நேரடியா பரம்பொருளை காமிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா மனிதன் மாத்திரம் காமிக்க மாட்டேன்றான். ஏன் காமிக்க மாட்டேன்றான்? நான் ஒரு கொடுமையான வஸ்து, ஒரு ஒரு செகண்டு கூட உள்ள வந்து பேரெடுப்பையோ பேரறிவையோ பேருணர்வையோ உணர்ந்து கொண்டு பாடில்லை. உணர்ந்தால் தானே அதை வந்து இருக்க விடுறது. ஸோ இருக்கவே விடாமல் எட்டி எட்டி வெளியில் அடித்து தள்ளுவதுதான். அதுக்கு ஆங்கிலத்துல வந்து இஜிஓ ஈகோ அப்படின்றாங்க, எட்ஜிங் காட் அவுட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணத்தினால், எண்ணுவதினால், தனித்த சிந்தனையினால் கடவுளை இருக்க செய்யாமல் நான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. அந்த உடம்புல ஒரு உடம்ப ஒரு அதிகாரியா வச்சுக்கிட்டு உலகத்து விஷயங்களை தனக்குள்ள தன்னுடைய வஸ்துக்களாக வச்சு வைத்துக்கொண்டு அதுக்கோசரம் வந்து இது திங்கிங்க ஓட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கு கீழே என்னுடைய குரூப் அதை பத்தி, புரியுதுங்களா? சோ நான் என்னுடைய சேர்ந்து தான் ஒரு பர்ஃபெக்ட் ஐட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு. இது என்னைக்குமே வந்து உண்மை பொருட்கள் அல்ல. அதனால்தான் இது வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சமும் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் வரைக்கும் இருக்கிற அத்தனை வகையரால என்னுடைய பணம், என்னுடைய மரியாதை, என்னுடைய கௌரவம், என்னுடைய இமேஜ், என்னுடைய அதிகாரம், சகலத்தையும் போட்டுக்கோங்க. நான் தான் நம்பர் ஒன். எல்லா விதத்திலையும் எல்லா இதுலையும் வந்து நானும் என்னுடைய குரூப்பும் அடிக்கிற அந்த லூட்டிய தொடர்ந்து அது செய்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கு இறைத்தன்மைன்றது கிஞ்சித்து கூட இல்லை. இது மனித மனித சமுதாயத்தை தவிர மனித சமுதாயத்துக்கு வந்த ஒரு சாபக்கேடு இது. ஐந்தறிவு வரைக்கும் நம்ம இன்னும் அவைகள் பரம்பொருளே எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. பரம்பொருளே நேரம் துஷ்ட மிருகங்கள் துஷ்ட மிருகங்களும் அல்ல, அதனுடைய சுபாவங்கள் எல்லா வீச்சிலையும் அவனுடைய பராக்கிரமம் தெரிகிறது. எதனுடையது? ஆன்ம பொருளுடைய பராக்கிரமத்தை அதுவே காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. சரிங்களா? இப்ப வந்து மூணாவது, உள்ள பொருள் உள்ளலற, உன்னுடைய உள்ள உணர்வு, உன்னுடைய நினைக்கும் திறன், சிந்திக்கும் திறன், திட்டமிடும் திறன், சாமர்த்தியமாக புத்தியில் பண வேட்டையாடும், அதிகார வேட்டையாடும். நீங்க நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷம் வாழ்க்கையும் நீங்க நினைச்சு பாருங்களேன். எடை போடுதல் மூலமா குடும்பத்துல ஆரம்பிக்கிறோம், பக்கத்துல ஆரம்பிக்கிறோம். அவங்களெல்லாம் ஒரு வயசுல வந்து ஒரு 12 வயசு ஆச்சுன்னா ஒரு பையன் என்ன பண்றான், அப்பா அம்மாவை ஃபுல்லா எடை போட்டுட்டு தூக்கி அடிச்சிடறான் மனசுல இருந்து. அடப்பாமா அடப்பாப்பா வெட்டி வேஸ்ட், அதை மாத்திரம் சொல்ல மாட்டான் அவ்வளவுதான். ஆனா வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பான். ஒரு பொண்ணும் அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பான். எடப்பாரு டிவி பார்த்துட்டு போயும் பண்ணிட்டு இருப்பான். ஃபுல் எடை போட்டாச்சு. எது? அதே பெற்றவர்களிடமிருந்து அதே புத்தியும் அதே மனமும் இரட்டை உணர்ச்சிகள் கொண்ட புத்தியும் அது நானினால் அரக்கன் போல கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த பெற்றவர்களும் அதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டது. உள்ள பொருள் உள்ளலற, உள்ளல் அற. ஆனா அந்த பொருள் இப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க இந்த காத்தால ஒரு மணி நேரமும் சாய்ந்த நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உட்கார ஆரம்பிச்சீங்கன்னா கூட போறோம், வெறுமனே உட்காது, ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ளது இருக்கு, அது 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 வர விடாம அடைச்சிக்கிட்டு உள்ள உணர்வு இருக்கு. உள்ள உணர்வுனா என்ன? புத்தியில அகந்தை உணர்ச்சிகள், இரட்டை உணர்ச்சிகள், மனத்துல ஏகப்பட்ட நான் என்னுடைய குரூப்பினுடைய விஷயமயங்கள், விவகார மயங்கள், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும். வரட்டும், உள்ளது வரணுமே. அது வந்து வரும் போகும் விஷயம் அல்லவே. இவைகள் தானே பொய்யர்கள், பொய்யர்கள் தானே, பொய்யர்களாகவே நாம் மாறிவிட்டோமே. நம்முடைய நான்கள் அனைத்தும் பொய்யர்களாக இருக்கிறது. ஒப்பிடப்பட்ட புத்தியினால் ஒப்பிடப்பட்டு
போட்டி போடுகின்ற பொறாமை கொள்ளுகின்ற அத்தனை வயலன்ஸையும் இம்சையையும் சகிப்புத்தன்மை இல்லாமல் பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் நினைச்சா நினைச்ச மூமெண்ட்ல எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு பல விதங்கள்ல வந்து இவர்கள் எல்லாம் உள்ள ஆளுமை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு மணி நேரம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா நீங்க தான் பாது உங்களுடைய உங்களுக்கு உங்க மனன்ற கண்ணாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கன்றது இது கிடையாது ஆழ்ந்த உறக்கம். ஸோ ஆழ்ந்த உறக்கத்தை எழுந்துக்கிறீங்க. ஸோ அப்பதான் அதுவாகவே இருந்தீங்க, பரம்பொருளா இருந்தீங்க. பரம்பொருளுக்கு இதெல்லாம் பரம்பொருளில் பிரதிபலிப்பவைகள் வந்து இந்த உள்ள உணர்வு, புத்தி உணர்வு, புத்தியின் இரட்டை உணர்ச்சிகள், மனத்தினுடைய எண்ணிலா எண்ண ஓட்டங்கள், இதெல்லாம் உடம்ப பிடிச்சுக்கிட்டு நான் மூலமா வரப்போகுது. வரட்டும், ஒரு நாள் தீரணும் இல்ல, ஒரு நாள் எண்டி ஆகணும் இல்ல, வரட்டும். நீங்க உங்களுக்கே நீங்க கோச்சிப்பீங்களா உட்காந்துக்கிட்டு? உங்களை உங்களுடைய ஏதோ நீங்க அவமானப்பட்ட உணர்ச்சி ஒண்ணு வந்ததுன்னா அப்படியே காத்தால சும்மா உட்காந்துருக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் எரிஞ்சிருமா? பாருங்களேன், அப்படின்னா எந்த அளவுக்கு அது மாதிரி எல்லாம் ஈடுபாடு ஆயிருந்திருக்கிறதுனாலதான் அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து உட்கார முடியாம வருது. அப்படியெல்லாம் வந்தா கூட திருப்பி போய் உட்காரணும். தவிர்க்காதீர்கள். யாரை தவிர்க்கின்றோம் நாம்? அதுவாகவே எடுத்துக்கொண்டு அதையே தவிர்த்து வெளியில் சென்று செய்வதற்கு என்ன ஆன்மீகம் இருக்கின்றது? இங்க ஒண்ணுமே இல்லை, சரியா? அதனால உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியில வரும். ஆனா அந்த பொருள் எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒண்ணுத்தையுமே அது வச்சுக்கல. ஏன்னா அது வந்து ஸ்வச்சமான பொருள், தூய்மையானது, பவித்திரமானது, உன்னதமானது. அதனாலதான் ஒவ்வொருவருடைய ஆழ்ந்த உறக்க ஒவ்வொரு கண நேர ஆனந்தமும் முழுமையாக இருக்கிறது. அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு கொடிய துரோக உணர்ச்சி கொண்டவனுக்கும் வஞ்சக உணர்ச்சி கொண்டவனுக்கும் அவன் தூங்கும் பொழுதும் வந்து அடுத்த நாள் ஏதோ ஒரு பெரிய மோசமான ஒரு காரியத்தை அவன் செய்ய போகின்றான். அப்படி இருக்கிறவனுக்கு கூட வர தூக்கம் வந்து அவன் உன்னதமானவன், பவித்திரமானவன், அவன் சத்பொருளே, அவன் உள்ள பொருளே. அவன் போட்ட திட்டம் வந்து அடுத்த நாள் அவன் திட்டம் போட்டவனாக, துரோகம் கொண்டவனாக, வஞ்சம் கொண்டவனாக, அரக்கனாக மாறப்போவதெல்லாம் அடுத்த நாளுக்கு அவன் நான் மூலமா தான் எழுதுக்கணும். இந்த இடத்துல எல்லாம் இறைவன் வந்து நிறைய வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல வந்து ஞானமயமா ஆக்குறவங்களை ஞானமயமான காலத்துல ஞானத்தை கொடுக்குறாரு இதே பூமியில. இல்லையா, இந்த பூமி அழிஞ்சே தீரணும்னா அதுக்கு உண்டான எல்லா கோப தாபங்கள் பல்வேறு உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டவர்களாக ஒத்தர ஒத்தர் போட்டி போட்டுக்கிட்டே ஒத்தர ஒத்தர் கூட இருந்தே காலவாரி விடுற மாதிரி அதையும் செய்கிறார். ஸோ அதற்கேத்தா போல ஒவ்வொருத்தருமே தூங்குகின்றார்கள். என்னதான் திட்டம் போட்டாலும் டயர்டாய் அந்த புத்தி தூங்க போயிடுது. அதுக்கப்புறம் எழுந்தபோது திருப்பி திட்டம் தொடர்கின்றது, வஞ்சக உணர்ச்சி தொடர்கின்றது. அதே போல சாதுவானவரும் சத்பொருளை சார்ந்து சாதகம் செய்து கொண்டிருப்பவரும் அவரும் அப்படியே தான் எழுதுக்க போறாரு. இதுவும் உண்மையல்ல, அதுவும் உண்மையல்ல, ரெண்டுமே உள்ளலற உள்ள பொருள், உள்ளலற உள்ளத்தே உள்ளதால். இதே மனத்துல இதே புத்தி தான் வந்து ஒரு ஞானிக்கும் இருக்கு. எது சாதாரண மனிதன் எந்த புத்தியை உபயோகித்து திட்டம் தீட்டுகிறானோ, சேவை செய்ய கிளம்புகின்றானோ, நான் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு உண்டான இமேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு, அதான் இதெல்லாம் உள்ள பொருள், புரியுதுங்களா? உள்ள உணர்வு, நல்லவன் கெட்டவன் எல்லாம் அங்கங்க வந்து அந்த பாத்திரத்துல அதை போட்டிருக்கோம். ஐயோ அந்த பாத்திரத்தை தொடாத, அது மூணு நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இது அதை வந்து தொட அதை தூக்கி போடணும்னு வச்சிருக்கேன் அப்படின்னு வாங்க. ஏதாவது ஒரு அழுகிய பொருள் பாத்திரத்தை கிட்ட போட்டோம்னா அறியாம அது சொல்லுவாங்க. அதே போல நம்ம பாத்திரத்துக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கோம், நான் கெட்டவன், நான் நல்லவன், யார் யாரோ சொல்றது, இல்லாட்டி நம்மளா நினைச்சுக்கிறது, ஒப்பிடப்பட்டு, இதெல்லாம் புத்தியினுடைய மனத்தினுடைய சதி வேலைகள். நானின் கீழ் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நான் என்பதே எங்குமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில், எங்கேயும் கிடையாது, சரியா? சோ அந்த பொருள் எப்படி இருக்கு? உள்ளலற உள்ள பொருள், உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால். பவித்திரமான இடம்பா, கர்ப்பகிரகம்பா,
அங்க சைலன்ஸும் ஸ்டில்னஸும் தான் இருக்கு. அதோட லட்சணம் என்ன? எல்லையற்ற புதியாத பேரறிப்பு, எல்லையற்ற புதியாத அருவமான பேரறிவு. ஆரம்பம் இல்லை, நடுவு இல்லை, முடிவு இல்லை. ஆனா இதே போல மனன்ற மாயைக்கும் நான் என்ற அகங்காரத்துக்கும் நான் இல்லாத மாதிரி இருக்கு. புரியுதா? நம்ம எல்லாம் எப்படி வந்து கம்பேட்டபிளா இருக்கோம் நம்ம உடம்போட, நம்ம எண்ணங்களோட, நம்ம உணர்ச்சிகளோட? சகஜமா கெட்டதை நினைக்கிறோம், சகஜமா சேவை பண்றவரை ஒரு மேஜர் கஷ்டப்பட்டு தேடி வாய்க்கிறோம். அது கூட எப்படி அந்த கம்பேட்டபிலிட்டி வருது? ஏன்னா எல்லாமே ஆங்க பொருள். பொய்யான நானுக்கு கூட ஆரம்பம் இல்லை, நடு இல்லை, ஆனா முடிவு இருக்கு. முடிவு எப்படி வருது? உண்மை உபதேசிக்கப்பட்டால், உண்மையை உணர்ந்தவரால், உண்மை நேராக சுட்டி காட்டப்பட்டால் அப்பவே வந்து நம்ம போடுறதுக்கு தயார். அப்படி சத்துக்கள் வந்து ரெடியா இருக்கிற ஒரு தருணம் தான் வந்து சத்தியயுகம். ஃபர்ஸ்ட் அவன் தாபம் கொண்டு அலையிறான், எங்கெங்கயோ வந்து இங்க தண்ணி கிடைக்குமா, அங்க தண்ணி கிடைக்குமான்னு, ஆசிரமா ஆசிரமமா, பணத்தையும் செலவழிச்சு உடம்ப தூக்கிட்டு அலைஞ்சு, எவ்வளோ ஆன்மீகம்ன்ற பேர்ல எப்பேற்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வந்து இட் ஹஸ் கம் டு எ கிரைண்டிங் ஹால்ட். உள்ள பண்ண வேண்டியது வெளியில நடந்துருந்ததா இல்லையா? உள்ளை பற்றி சொல்லுவார் இல்லை. ஆனா உபதேசமே என்ன? உள்ள கடை, உள்கடை, கடை உள், பெயர் சொல்லே கிடையாது. அதுல ஒரு துளி அங்க சந்தேகம் கிடையாது. சரிங்களா? சோ இப்படி பாத்தீங்கன்னா உள்ள பொருள்ன்றது வந்து இந்த மாதிரி எதையுமே வச்சுக்கல. அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்தை, அதுதான் நம்மளுடைய மைல் கல், மைல் ஸ்டோன், யார்ட் ஸ்டிக், என்ன வேணா சொல்லிக்கணும். விழிப்பு நில பூரா பக்கத்துல அருகில் இருந்துகிட்டே இருக்கணும். கொடுமையான ஒரு ஏதான ஒரு கோபம் வந்ததுன்னா உடனே பார்க்கணும். இப்படி வந்து அதிகாரத்தோட கோச்சுக்கிறிய, என்ன வேணா இருக்கட்டும், நீ நல்லதே பண்ணிருக்கட்டும், இன்னொருத்தம் கொடுமையான பாதம் கூட வச்சுக்கிட்டோம். அப்படியே அவனை காண பொறுக்காம அவனை எரிச்சுன்னு அளவுக்கு கோபம் வருது. எப்படி வருது? எப்படி வரலாம்? அவனும் இந்த ஜந்துப்பா, அந்த பொருளோட ஜந்து. உன்னோட ஆளுமை கிடையாது, உன்னுடைய நானுடைய ஆளுமையோ என்னை என்னால், என்னோட என்னுடன், எனக்கு என்னுடைய எண்ணில், எனக்கு சரிப்பட்டு வரலாம, என்னுடைய ஆளுமைக்கு வரல, என்ன அது இதெல்லாம்? சோ இது வந்து உள்ள பொருள் உள்ளலற எங்க இருக்கு? ஆழ்ந்தவரக்கத்தில். ஆழ்ந்தவரக்கம் பகத்திலே இருந்து அங்க பரம பவித்திரனா இருந்து எங்கேயும் இப்படி கொடுமைக்காரனா, கொடுமையோ கொடுமையா நினைச்சுக்கிட்டு இருக்க, பண்ண முடியாதுன்னு வேற தெரியும். புரியுதா? எல்லாரும் எல்லாரும் எரிக்க சொன்னா எல்லாரும் எரிச்சுடுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் எரிச்சுக்கிட்டு கம்ப்ளீட் ஆயிப்போ. அதுதான் நடந்துகிட்டு இருக்கும், அதனுடைய உச்சம் தானே இப்போ. புரியுதா? அந்த யாதவ வம்சம் கிருஷ்ணருடைய காலம் முடிய போகுது. அதுக்கு முன்னாடி துர்வாச மகரிஷி அங்க வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப அந்த யாதவ குலம் பூரா என்ன பண்ணுவாங்க? அவரை சேட்டா பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. வயிற்றுல ஒரு உலக்கையை கட்டிக்கிட்டு, மர உலக்கையை கட்டிக்கிட்டு, பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் எதிர்க்க வந்து, இவருக்கு இந்த இவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னா, அது அதுவே வந்து அவனுக்கு அவன் குலத்தை அழிக்கிற கோடாலி கம்பா மாறும் அப்படின்ட்டு போவார். அதை வச்சுக்கிட்டே அடிச்சுப்பாங்க, அப்புறம் குடிப்பாங்க, கலண்டா பண்ணுவாங்க, எல்லாம் போட்டு ஒத்தனை ஒத்தன அழிச்சுக்கிட்டு மொத்த குலம் அழியுமா? புரியுதா? பூமியினோட பாரத்தை தீக்கிறதுக்கு அவதார பிரச்சனை கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அதுக்கப்புறம் யாதவ குலம் கம்ப்ளீட்டா ஒரு முடிவுக்கு வந்து, அந்த யுகமே ஒரு முடிவுக்கு வருது. எது? துவாபர யுகம். அத போல இங்க வந்து ஒரு சத்தியயுகம் ஸ்தாபிக்கப்பட போறதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எவனாவது இருக்கானா பாருங்க எல்லாரையும். புரியுதுங்களா? அப்படின்னு ஒரு நைட்டு வாட்ச்மேன் மாதிரி, ஒரு ஊரக வாட்ச்மேன் மாதிரி இவர் வர்றார். யாரு? அந்த குருவான் கண்டோரப்போ அறிவிக்கிறார், உள்ள பாருங்க, எண்ணு எவனாவது தனியா இருக்கானா? பொறாமை, போட்டி, போட்டி கொள்ளுவதற்கு ஒரு வணங்கு, அந்த எண்ணமயமாக இருக்கின்றானா? உணர்ச்சி மயமாக, யாரோ வசந்தவர்களாக, யாரோ திறமைகள் கிடைத்தவர்களை, தனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஓயாம ஒப்பிடுதல் வச்சுக்கிட்டு, புழுங்கிக்கிட்டு, இப்படி யாராவது உங்ககிட்டயும் இல்லை, அவங்க கிட்டையும் இல்லை, அவன் என்னவோ அவன் மாட்டுக்கு, அவன் பிராரப்தத்துல அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே நீ ஒப்பிடுறதுக்காக வந்தாங்க. ஒரே குடும்பத்துல ட்வின்னா ஒரே சமயத்துல ஒரு 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 10 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ்க்கு ரெண்டாவது குழந்தை பிறந்து அப்படி வளர்ந்தவங்க கிட்ட கூட ஆயிரம் விதமான அறிவுல வந்து வித்தியாசங்கள் இருக்கு, வாழும் முறைகள்ல வித்தியாசங்கள் இருக்கு, அவங்களுக்கு
கிடைத்த பாக்கியங்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஸோ எல்லாமுமே பிரபஞ்ச மனத்துல தேக லோக சாஸ்திர வாசனைகளாக சதா இருந்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து இந்த அடிப்படை, இதை வந்து நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். எங்க எக்ஸிக்யூட் பண்ணணும், வாழும் பொழுது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து வாழ்க்கையை தவிர்த்து நாள் ஆன்மீகமே இல்லை, நானை பார்க்காத ஆன்மீகம் அடியோட ஒரு ஆன்மீகமே இல்லை, விளையாட்டது கேலிக்கூத்து கேலிக்கூத்து. நேரடியா இதை புசிக்கணும், சாப்பிடணும். ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம ஒரு வெகுழல் தன்மை வரும் பொழுது பார்க்கணும். என்ன பெரிய நீதான் யாச்சிட்ட, அடங்கு அடங்கு பாரு, அடியோட ஆள் இல்லை. பெரிய உண்மைகள் கொட்ட விடப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சம் மனித சமுதாயம் என்னைக்கு தோன்றுச்சோ தெரியாது, 4 பில்லியன் வருடங்கள்னு விஞ்ஞானம் சொல்றது. அந்த மாதிரி புரண்டு புரண்டு முகங்கள் வேற, உடல்கள் வேற, ஆனா இதே தானே, இதே ஞான புலன்கள், இதே கர்ம புலன்கள், இதே மாதிரி உடல் வாகு, இதே மாதிரி ஆணு பெண்ணுன்னு வகையறா, எப்படி மாறி மாறி சைக்கிளிக்கலாம் வந்துக்கிட்டு. ஏன்னா வந்து இந்த உள்ள உணர்வானது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. உள்ள உணர்வாக இருக்கும் மனம், உள்ள உணர்வாக இருக்கும் புத்தி இயக்கங்கள், இரட்டை உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அந்த உடலளவாக தன்னை பாவிக்க வைக்கும் அந்த நான் என்னும் அகந்தை, இது மூன்றும் வந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்குவதே இல்லை. அறிவில் ஏற்பட்ட ஒரு கிளியர் கட் களங்கம். ஆனா அது களங்கமே இல்லை, ஒரு ஒரு உணர்ந்தவர் வரும்பொழுதுதான் அதுவும் களங்கல்லப்பா, அதுக்கு கூட ஆரம்பம் கிடையாதுப்பா, நடு கிடையாதுப்பா, ஆனா முடிவு உண்டுப்பா. என்ன முடிவு? இப்ப உன்கிட்ட வந்திருக்கிற ஒரு எண்ணத்துல மையம் கொண்டு இருக்கிற அந்த எண்ணுபவனை நேரடியா பாரு. அப்படி ஒருத்தன் இருக்க மாட்டான். அப்ப அவனுடைய கோப எண்ணம் மாத்திரம் இருக்குமா? சகியாமை எண்ணம் மாத்திரம் இருக்குமா? பொறுமை இன்மை மாத்திரம் அங்க இருந்துருமா? இன்னொருத்தர் அழிக்கிற ஒரு உஞ்சகம் இருக்குமா? என்ன, நான் கர்த்தா இல்லையே? கர்த்தா இல்லாத இவைகள்லாம் மலடி பெற்ற குழந்தைகளாக எல்லாம் வரம் வரும். அதுக்குதான் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவாங்க, அகங்காரத்தை மலடி பெற்ற பிள்ளை என்ன சொல்லுங்க, மலடின்றவளுக்கே குழந்தையை பிறக்க முடியாதுன்றதான் மலட்டுத்தன்மை. மலடி பிள்ளைன்னா அது என்னது, முயல் கொம்புன்னா என்னது, கட்டையில் கள்வன். மொத்தம் வந்து ஒரு அரகுற இருட்டுல காலங்காத்தால பார்த்தா அவன் வீட்டுல கட்டையில ராத்திரி படுக்க போகும்போது யாரோ வயசானவங்க தூக்கி ஒரு கோணிய கிணிய ஏதோ ஒரு போர்வைய, பழைய போர்வையை அதில் வளர்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஒரு தலை கால் இருக்க மாதிரி ஏதோ கூடைய கிடையை வச்சுட்டு போட்டு சொல்றாங்க. வழக்கமா அவர் அந்த வீட்டுல இருக்கிறவர் தான், திடீர்னு கத்தல படுத்துட்டு இருக்கான் போல் இருக்கு. கட்டையில ஒரு கழுவனை பாவிக்க வைக்குது. பாவிக்க வைக்கிற அந்த மயக்கம் உற்பத்தி ஆகிற அந்த உணர்ச்சி உற்பத்தி ஆகிற எண்ணம் தான் ஒரு வஞ்சகம், ஒரு சகியாமை, ஒரு பொறுமையின்மை, ஒரு நிதானமின்மை. சகலமும் ஆன்மீகம் வந்து உங்களுக்கு வந்து 24/7 லைஃப்ல உபயோகிக்காமல் அதுக்கு பிரயோஜனமே இல்லை. வெட்டி வச்சுங்க, அந்த ஆன்மீகத்தை வந்து பிராக்டிஸா பண்ணணும். அப்படித்தான் இன்னைக்கு முடி வைக்கப்பட்டிருக்கு. உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால், உள்ளல்னா இந்த கும்பல் தான், இந்த கும்பல் இல்லாமல் உள்ளத்தே உள்ளதால் உள்ளமேனும் கேட்கிறார் அதிகாரமா. நான் இப்ப க்வெஸ்சன் பண்றார், உள்ளமேனும் உள்ள பொருள் உள்ளல் எதன், யாருடைய மனம்பா? மனத்துக்கு என்னப்பா தியானம் பழக, எங்க கிளம்புறப்பா? மனமா, மனமே உடம்பா இருக்கிற அந்த உடம்பு மூலமா அந்த மனத்துக்கு என்னத்தப்பா நீ வந்து என்னென்னமோ பிராணாயாமா குண்டலினி சித்திகள் ஆயோ வகையரா வெரைட்டி மெனு, மெனுவான மெனு இந்த பிரபஞ்சத்துல தமிழ்நாட்டுல முக்கியமா மெனு, ஏகப்பட்ட மெனு. எந்த மெனு வேணும் வாங்க இருக்கு. அதுக்கு ஒரு ஒரு ஆள் இருக்காரு, எல்லாத்துக்கும் கிளியரா ஒரு அமைப்பை உட்காச்சு போட்டுக்கிட்டு கடை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுவா முடி, நீயே இல்லாத இடத்துல உனக்கு உனக்கு என்னமோ வேணும்ன்றது எப்படி? பேர்பட்ட பச்சை போய் அத்திகாரமா 3வது நில கேள்விக்குறி போட்டு கேட்கிறார். கேள்விக்குறி இவங்க போடல, ஆனா அங்க கேள்விக்குறி தான். உள்ளமேனும் உள்ள பொருள் உள்ளல் எவன், தனிச்சு நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கிற அகந்தையினுடைய புத்தியினுடைய அனந்த கோடி தேக லோக வாசனைகள் மூன்றும்
செய்பவர்களாக உதிப்பதுதான் கர்மாக்கள். அது வெறும் இல்லை. விஷய வாசனைகள் எப்படி இருக்கு? உன்னுத்த விட்ட குறை தொட்ட குறைன்ற மாதிரி எல்லாத்துலயும் கிளியரா வந்து ஸ்பெசிபிக்கா. டேஸ்டுக்கு எடுத்தீங்கன்னா டேஸ்ட், அழகுக்கு எடுத்தீங்கன்னா அழகு, படிப்புக்கு அந்த ஸ்கில்லுக்கு எடுத்தீங்கன்னா அந்த ஸ்கில். அனைத்து கலைகள் அன்றாட வாழ்க்கையில மனிதன் வந்து 24 மணி நேரத்துல இது வரைக்கும் இன்பத்தை நோக்கி எப்படி அத்தனையும், அது இன்பம் வந்து அதிகாரத்துல இருக்கலாம், பணத்துல இருக்கலாம், தங்கத்துல இருக்கலாம், ஆண்கள் பெண்களை அடைவதில் இருக்கலாம், பெண்கள் ஆண்களை அடைவதில் இருக்கலாம், எல்லா உணர்ச்சிகள்லையும் அந்த கோரா மூட் பாயிண்ட்னு, அந்த மூட் பாயிண்ட்ல இருக்கிற அந்த ஆளு வந்து உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளல் ஏவன், இந்த உள்ளம்ன்றது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்றத வந்து முதலே சொல்லிட்டார். உள்ளது அல்லது உள்ள உணர்வுன்னு அந்த பொய்பொருளான அகந்தை புத்தி மனத்தை மூணுத்தையும் லிஸ்ட் போட்டு காமிச்சுட்டாரு. அவர் அவர் லெவலுக்கு அவர் வந்து ஃபார்முலா ஒரு டெஃபினேஷன் இதை கரெக்டா பாரு. பார்த்தேன்னா எல்லாம் மொத்த பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த பிரபஞ்சமா இருந்தது உன்னுடைய நான் தான், அவன் இல்லைன்றது சர்வசாதாரணமா உனக்கு புலப்படும். உள்ளம் எனும் உள்ள பொருள் உள்ள லெவன். அப்படி ஒருத்தன் இருக்க மாட்டான். இதுக்கு இது ஆக்சுவலா என்ன மீன் பண்றாரு? விசாரி. எப்படி பிரபஞ்சம் இருக்குங்க? நம்ம கிட்ட விசாரம் இல்லை, நம்ம விசாரிக்க மாட்டேன்றோம். மாயை எப்படி இருக்கு? நம்ம விசாரிக்க மாட்டோம். மாயை என்ன? என்னுடைய மனமே மாயை. நான் எதுக்குங்க லீனியரா ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணமா ஒவ்வொரு எண்ணமா ஒவ்வொரு உணர்ச்சியா அந்த உணர்ச்சிய ப்ராசஸ் பண்ற இந்த இது மாவு மிஷினுக்கு போனா அவன் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு இது வழியா அப்படியே கோதுமை போறதும் அரிசி போறதும் உளுந்து போறதும் அப்படி போய் எல்லாத்தையும் அரைச்சு மாவா வெள்ள வரா மாதிரி என்னுடைய உணர்ச்சிகள் வந்து எண்ண ஓட்டங்களாகவும் உலகத்தின் மேல் பாய்தல்களாகவும் ஐந்து புலன்கள் வழியாக இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் வந்து பகவான் வந்து அற்புதமா சொல்றாரு. உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ள லேவன். யாருக்கு இந்த மனம், யாருக்கு இந்த உணர்ச்சிகள், யாருக்கு இந்த பிரபஞ்சம், யாருக்கு இந்த உடல்? பௌதிக உடல் அளவாதான் இங்க உற்பத்தி ஆகின்றது. அதுதானே வழி, வேற எப்படி? பிறவி எடுத்தாகணும் இல்ல, அதுக்குதானே ஒரு செல்லுக்கு முன்னாடியே வந்து பரம்பொருளா இருக்கும், தூக்கத்துல பரம்பொருளா இருக்கும். ஒரு செல் உருவாரத்துக்கு முன்னாடி செய்திகள் வந்து தபக்குன்னு போய் ஒளியை கொடுத்து உயிரை கொடுத்து அந்த செல்லை பிடிச்சிக்கிறது. அம்மா ரைத்துல ஒரு செல் கருவா உருவாரம் டகடகடகடகடகடகடகன்னு செய்திகள் பரவி விடு 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 விடு. இப்ப வந்து கடை திறந்துட்டாங்கன்னா உலகம் பூரா டகடகடகடகன்னு தமிழ்நாடு பூரா நியூஸ் போயிடுச்சு. இல்லை எல்லாம் நிக்கிறாங்கல்ல வித விதமா கடை வாசல்ல, ஆணு பெண்ணு வித்தியாசம் இல்லை. அதே உச்சக்கட்டம் நடந்துட்டு இருக்கும்போது உச்சக்கட்டமான ஞானமும் வரணும் சொல்றது. அதுதான் இதுவும் நடந்துகிட்டு இருக்கு இந்த சைடு. சோ சத்பொருள் ஒண்ணு இருக்கு, கடவுள்ன்றது உள்கடந்த தன்மை ஒண்ணு இருக்கு. அதனாலதான் எடுக்கும்போதே உள்ளது உள்ளதுன்னா வெறுமை சொல்லலாம். என்னங்க எப்படி இருக்குங்க அது? அந்த பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா உள்ளது அப்படிதானே பதில் சொல்லணும். அதுவே அதனுடைய தன்மை, வேற உள்ள தன்மை தான் அதனுடைய தன்மையே. அதனாலேயே அது உள்ள பொருள், உள்ளதுன்ற வார்த்தையில தான் அதை குறிப்பிட்டே ஆகணும். இருப்பு தான் அதனோட தன்மையே, அதுக்கு இன்மைன்றதே தெரியாது, இன்மையே கிடையாது. இதெல்லாம் இன்மை பொருட்கள். எது? உள்ள உணர்வு. உள்ள உணர்வுன்றது என்ன? நாம் தனித்து புத்தியாகவும் உணர்ச்சிகளாகவும் மனமாகவும் இருக்கும் உணர்வுனா என்ன? இன்மை உணர்வு அது. ஆனா அதுல அந்த அளவுக்கு கட்டி புரண்டுட்டோம், புரண்டுட்டோம் ஜென்மாந்தரத்துக்கு போகுது. ஜென்மாந்தரம்னா தொடர்ந்த பிறவைகள்னு அர்த்தம். தொடர்ந்த எண்ண இயக்கங்கள், தொடர்ந்த உணர்ச்சி இயக்கங்கள் எங்கிருந்தோ வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இங்கிருந்தே வருது. என்ன இருப்பு? நீங்கா இருப்பு. தனக்கென ஒரு ஒரு ஆரம்பம் இல்லாத இருப்பு, நீங்கா இருப்பு, முடியா இருப்பு,
அகலா இருப்பு, நீங்கா அறிவு, தோன்றா அறிவு, உருவமாக தோன்றா அறிவு, குணமாக கூட அது மாறல. சூரியனுக்கும் தாமரைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைங்க. ஆனா ஒரு ரியாக்ஷன் மாதிரி இங்க தாமரை மலர்கின்றது. சூரியன் அங்க உதிச்ச உடனே இங்க தாமரை மலர்கின்றது. இது ஸ்தூல எக்ஸாம்பிள். ஏன்னா சூரியன் அங்க ஒண்ணு இருக்கும், இங்க தாமரைன்னு ஒண்ணு இருக்கும். இப்படி கூட கிடையாது, அது இருந்துகிட்டே இருக்கு. செல்லுக்கு முன்னாடி அது இருந்துகிட்டு இருக்கு. ஒரு செல்ல நம்ம அம்மா வயிற்றுல கருவா உருவாரத்துக்கு முன்னாடி அது இருந்துகிட்டே இருக்கு. இவன் இவன் பிறந்து இவன் காலத்துல என்னமோ பேரை வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர், பெண் பேர் லதா, ஆண் பேர் ஏதோ ஒன்று வச்சுக்கோ சுரேஷ்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே அது பிறந்து என்னை பார், நானை பார், என்னை பார், என்னால் பார், எனக்கு பார், என்னுடைய பார் அப்படின்ட்டு என்னவோ அந்த மையத்துல ஒரு காற்று சுழற்சி மாதிரி கடைசி மூச்சு வரைக்கும் அபிமானப்பட்டு அவஸ்தப்பட்டு ஒண்ணுமே விசாரிக்கப்படாமல் அப்படியே ஒரு பேஜ், ஒரு ஒரு அத்தியாயத்துல பல பேஜ் இருக்கு வச்சுங்க. ஒரு அத்தியாயம் வந்து ஒரு 25 பேஜ் இருக்குன்னா அந்த அத்தியாயத்துல ஒரு பேஜ் வந்து அப்படி திருப்பப்படும். ஒரு வாழ்க்கையா, ஒரு பிறவி வாழ்க்கையா, அதுல என்னமோ பெரிய தீம் இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஒரு தீமும் கிடையாது. ஏன்னா தீம்னா தீமுக்கு உண்டான அந்த கருவை உற்பத்தி, கருவா தனியா ஒருவன் இங்கு இருப்பதற்கு அருகதை இல்லை அப்படின்றதுதான் பரம்பொருளுடைய இருப்பு. இது உள்ளதனுடைய இருப்பு, அது நீங்குவதே இல்லையே. நீ கருவா உருவாயிட்ட, நீ ஒரு செல்லா உருவாயிட்ட, அதுல இருந்து உருவாயிருக்க, அதுவே தான் நீ உன்னுடைய செல்லா இருக்கு, அதுவே தான் ரிப்ளிகேட் பண்ணிக்குது. ரிப்ளிகேட் ஆனதெல்லாம் கூட அதுவே தான். மரபணு செய்திகள் டிஎன்ஏ எல்லாம் கூட அதுவே தான். ஏன்னா மனமே மனமும் அதுதான். தாமரையை வந்து இப்படி இதழ்களை வந்து சூரிய கதிர்கள் விரிக்கல, சும்மா சந்நிதி போறோம். அந்த உஷ்ணமும் அந்த வெளிச்சமும் அந்த பகல் நேரம்ன்ற விடியலும் போறும், தாமரை வந்து மலர்ந்து விடும். ஆன்ம சந்நிதி போரும். இங்க வந்து தேக்கி வைத்திருந்த அறிவில் ஜடத்தன்மை கொண்டு அதை கடக்க தெரியாமல், அதனுடைய உண்மை தெரியாமல் சிக்கிக் கொண்ட அனைத்து ஜீவர்களும் திரும்பி திரும்பி உண்மையை உணர்ந்தவர் உணர்த்தாததினால் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் நினைவலைகளை. இங்க வந்து எல்லாம் வி ஆர் பிரிங்கிங் டு எ கிரைனிங் ஹால்ட். நிஜமான ஹால்ட் உள்ள நடக்கணும். இந்த மாதிரி பூமியில இப்ப நடந்திருக்க இது பொய்யான ஹால்ட், அடக்குமுறை. ஏன்னா அதுக்கு பொறுக்கல, பார்த்தது இவனை எப்படிதான் அடக்குறது. இப்ப பாருங்க, எல்லா மாசுகளுமே குறைஞ்சு போச்சு, குறைஞ்சு போச்சுன்னு நிறைய ரிப்போர்ட் வரும். ப்ராப்ளம் என்ன, நானுடைய மாசு தான் அத்தனையும், நான் என்னுடைய குரூப்பினோட மாசு தான் அத்தனை. அவங்க அவங்க லெவலுக்கு அவங்க அவங்க வண்டியை உதவதான்னு உதைச்சாங்களா இல்லையா, உதைச்சுக்கிட்டே இருக்காங்களா இல்லையா. இன்னைக்கு கூட எல்லாம் வந்து ஸ்கூல்ல அடக்கி வைக்கப்பட்ட மாணவர்கள் போறதானே இருப்பாங்க, திறந்து விட்டா ரெடி இல்லை. தவறு ரைட்டே கிடையாது, ஸ்டாக் டேக்கிங் எடுக்கணும்ல, நம்மளா கண்ட்ரோல் வச்சிருக்கணும்ல. அப்ப இயற்கை வந்து கண்ட்ரோல் பண்றது. தானா திருந்தாதவனை என்ன பண்றாங்க, பப்ளிக் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அகந்த தானா திருந்தாது, அதுக்கு தான் அதுக்கு உடம்பே கொடுத்து அடிகள் கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவனத்தை படிப்பினை எடுக்கிறதுக்கு தான் அவனுக்கு கொடுக்கப்படுறது. அதனோட உச்சம் என்ன, ஒரு ஜென்மத்துல வந்து ஒரு உணர்ந்தவர் வந்து சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்சர் யாருன்னு பாரு. எக்ஸ்பீரியன்சர் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸஸுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கு. ஸோ யாரோ ஒரு எக்ஸ்பீரியன்சர் இருக்கான், அவனுக்கு தான் இந்த வாழ்க்கை மாதிரி அமைச்சுக்கிட்டு இருக்கு. அவன் யாருன்னு பாரு. அவன் உங்ககிட்ட வந்து சாஃப்ட்வேரா இருக்கிற விதமே வந்து உன்னுடைய புத்தியினுடைய தீர்மானங்களாகவும் எண்ணமயமான உணர்ச்சி இதுவாக தான் இருந்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ண, உள்ளே எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். நம்ம எல்லாத்தையும் ரிகர்சல் பார்த்துட்டு தானே அப்புறம் வெளில போறோம். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் உங்ககிட்ட இருக்கும் பொழுது அந்த ஊடகம் உங்களுடையதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா இல்லையா, விசாரிக்கணுமா இல்லையா. யாருடையது, எங்கிருந்து வந்துவிட்டு வந்துவிட்டு போகின்றது, அதனுடைய ஆரம்பத்தை தான் முக்தியில் விற்கக்கூடிய, முக்தி சித்திக்கக்கூடிய ஒரு பிறவியில குருவானவர் தானும் முழுமையா அதை அனுபவிச்சுக்கிட்டு கழிச்சுக்கிட்டு அந்த விசாரத்தை, விசார தெளிவை விசாரிக்க வைக்கிறார். உள்ளுக்குள்ள பார்க்க வைக்கிறார். விசாரணா பெரிய இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. தாமரையை வந்து எப்படி சூரியன் அங்க வந்தா இங்க தாமரை ஆட்டோமேட்டிக்கா மலர்றதோ, அந்தந்த பருவ காலங்கள்ல கரெக்டா மழைக்கு காத்துக்கிட்டு கரெக்டா நாத்து நட்டு ரெடியா இருக்காங்களோ,
அறுவடைக்கு கரெக்டாக அந்த போகத்தை விளைவிக்கிறாங்களோ அந்த மாதிரி இது ஒரு சைக்கிளிக்கலாக போயிட்டு இருக்கிற இதில் வந்து நானுடைய இயக்கமாக தான் இந்த பிரபஞ்சம் மனிதன்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அந்த நான் வந்து விசாரிக்கப்படாவிட்டால் அது அரக்கனாகத்தான் ஆட்டமாடும், அவ்வளவுதான், முடிந்த தீர்ப்பு. அதனாலதான் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் என்ன பண்ணிட்டார், மூணு தீச்சு எடுத்துட்டு உள்ள உணர்வு உள்ளதோ, உன்னுடைய திட்டமிடும் புத்தி உள்ளதோ, உணர்ச்சி கொண்ட உள்ள புத்தி உள்ளதோ, எண்ணமயமாக இதையே நீயும் செஞ்சு உனக்கு ஒரு கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டு, உன்னுடைய கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டு, உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கிட்டு, சமுதாயத்தையும் சேர்த்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அந்த மாதிரியும் ஒரு உள்ள உணர்வு தனியாக உள்ளதோ, அப்படி இருக்கிற உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ள லேதான் அவன் யாருப்பா, அதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் பாட்டுலயே கொக்கி போட்டு கேள்விக்குறி போட்டு உட்கார வச்சுட்டார் நம்ம எல்லாரையும், சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு, அதுக்கு வழிமுறை சொல்றாரு, பகவான் தான் எந்த பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சான ஆதாரமான கேள்வியை மொத்த பிரபஞ்சத்திற்கும் 79 கோடி மக்களுக்கும் விதைக்கிறார். அப்படி போட்டுட்டு இப்படி இப்படி பாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உண்மையில ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு, உள்ளத்தே, உள்ளது எங்க இருக்கு, உள்ளது உள்ளதா இருக்கிறது தான் இருக்கு, ஆனா அது நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கு, ஆழ்ந்த உறக்கம்தான் அந்த உள்ளம். இந்த உள்ளம் இல்லப்பா, இந்த உள்ளம் இல்லப்பா, இந்த பேஸ்புக்ல எங்க போனாலும் வந்து ஒத்தருக்கு ஒத்தர் இல்ல, சபரிமலை சாமி மாதிரி நீயும் ரமணனே, நீயும் யுவார் ரமணா, நீயும் ரமணன். இது என்ன ரமணர், என்ன ரமணர், என்ன கீழுக்கறியா போயிட்டாரா, ஏன் நீ நீயும் ஏழுமலையானேன்னு சொன்னேன். உணர்ந்தவர் இருந்த நிலை அது, பெரிய ஆன்ம பொருளை உணர்ந்தவர் ரமணர். அது எப்படி கடவீதி சரக்காக்கி சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு தேங்காவை போய் சாமின்னுவாங்க, அப்ப ஏன்பா நீ தேங்காவையே கும்பிட்டுட்டு போக வேண்டியதானப்பா, அந்த பை சாமியை எடுத்து தேங்காய் சாமியை பை சாமிக்குள்ள போடு, வெத்தலைய சாமியை எடுத்து பைக்குள்ள போடு, பை சாமிக்குள்ள போடு, இதெல்லாம் கும்பிட்டுட்டு போக வேண்டிய, இதுக்கு சபரிமலைக்கு போய் அங்க போய் ஏன் சாமி இருக்கணும், சாமியே சரணம், ஐயப்பாயே இருக்கணும். அந்த மாதிரி நீங்க பாருங்க, இந்த பேஸ்புக் பூரா நீயும் ரமணன், நீயும் ரமணன், அப்புறம் எதுக்கு அவர் ரமணர்னு உருக்கணும், அவர் யாரு அப்படின்னா, அவர் யாரு, இது என்ன பெரிய பரம ஞானிய பரம்பொருள, உன் வாய்க்குள்ள அகப்பட்ட ஒரு சொற்றடரா அவரு. நீயும் ஆன்மாவை என்ன, நீ ஆன்மாவை உணர்ந்தியா, விழிப்பு நிலையில இல்ல, அதை பேசிக்கிட்டு இருக்க வார்த்தையா, நீ உணர்ந்தியா, உணர்ந்தா சொல்லவே முடியாது, ஏன் என்ன உள்ளம் எனும் உள்ள பொருள் இல்ல, இருக்க மாட்டானே, உள்ளல் எவன், அவன் இருக்க மாட்டானே. இப்பேற்பட்ட கேடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது, யார பார்த்தாலும் நீயும் ரமணன், நீயும் என்ன, இவங்க என்ன பட்டம் கொடுக்குறாங்களா, நீயும் வெங்கடாஜலபதியன் கூட, அவங்க உங்களுக்கு பிடிச்ச சாமி எல்லாம் சொல்லுங்களேன், எதுக்கு அங்கேயே போறீங்க, இப்போ எல்லை இருக்கு, அசிங்கப்படுத்தாதீர்கள், பெரிய பெரிய ஆன்ம ஞான அனுபவங்கள் எல்லாம் அசிங்கப்படுத்தாதீர்கள். அது அப்சல்யூட் உள்ளது இசை கொள்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பேற்பட்ட பரம்பொருளது, லேஸ்பட்ட விஷயம் இல்லை. நீங்க எதுல விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னெல்லாம் கொஞ்சம் வந்து பி கான்சியஸ் இல்லாட்டி அது அதுவே பார்த்துக்கும், புரியுது, உள்ளத்தே வழிமுறையை சொல்றாரு, உள்ளத்தே உள்ளபடி, அது எப்படி இருக்கு, எந்த உள்ளத்துல, ஆழ்ந்த உறக்க உள்ளத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சமே, இறந்தவர்கள் இல்லாமல், பிறந்தவர்கள் இல்லாமல், தனிமை இல்லாமல், தனி உணர்ச்சி இல்லாமல், பிரபஞ்சம் இல்லாமல், எல்லாத்தையும், அதாவது ஊடகம் இல்லாமையே அழிக்குதுங்க, ஊடகம் இல்லாமையே தோன்ற வைக்குதுங்க. சூரியன் வந்து ஊடகம் இல்லாமையே தன்னுடைய சந்நிதி மாத்திரத்துல, தான் எழுந்த மாத்திரத்துல, பூமியினுடைய சர்ஃபேஸ்ல எந்த பாதி பகுதிக்கு பூமியினுடைய விடியல் வருகின்றதோ அந்த பகுதியில இருக்கிற மலர்கள் எல்லாம் மலர் வைக்கப்படுகிறது, தாமரை மலர்கள் எல்லாம் மலர் வைக்கப்படுது. அதே போல இதயத்தில் அடங்கியிருந்த அத்தனை வாசனைகளையும் திருப்பி அந்தந்த மனிதர்களாக
அந்த மனத்துக்கு ஒளி பாய்ச்சின உடனேயே ஒரு சேர அந்த மனம் விழிப்புறுவதே எதனால இதனால அதுல நம்ம வந்து நல்ல கதி அடையறதுக்கு நம்ம பார்க்கணும். தனி மனத்தை அங்க வந்து கொண்டாடுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அததான் அவர் சொல்றாரு, உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே எங்க இருக்கு? ஆழ்ந்த வரக்கத்துல தனி நான் அற்று, என்னுடைய குரூப் அற்று, இவைகளாக ஒரு டேட்டா ப்ராசஸிங் சென்டர் மாதிரி எல்லா டேட்டாவையும் பதித்துக் கொண்டிருக்கிற மனங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் இல்லாத, இதனால் இருந்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சமும் இல்லாத, உள்ளபடி உள்ளத்தே அதுதான் உண்மையான உள்ளம். எந்த உள்ளம்? ஆழ்ந்த உறக்க உள்ளம். அதுவே பரம்பொருள், கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் பரம்பொருள், எந்த ஆறாவரத்துக்கும் எதற்கும் ஆட்படாத பரம்பொருள். உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே, உள்ளபடி உள்ளதே எப்படி இருக்குது? பெரிய எல்லையில்லா உதியா, தனி காரணமற்று உதிக்காமல், காரணம் கொண்டு உதிக்காமல். நம்ம வாசனைகளுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஏன்னா அந்த அனுபவித்தவர்கள் நான் ஃபோல்டருக்குள்ள இருக்கிறார்கள். உங்க ஹார்ட் ஒரு ஒரு பென்ட்ரைவை வந்து ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணி உங்களுக்கு அமெரிக்காலேருந்து இங்கே அனுப்புறாங்க. நீங்க போட்டீங்கன்னா அந்த டேட்டாவுக்கு தானே அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்தீங்க. போட்ட உடனே அந்த அதுக்குள்ள இருக்கிற டேட்டாலாம் ஓப்பன் ஆகுறது இல்லை. அதே போல வந்து ஆன்ம பொருள் சந்நிதியில மூன்று நிலைகளுமே திறந்து மூடி, தோன்றி இருந்து மறைந்து, தோன்றி இருந்து மறைந்து, தூக்கம் கூட தோன்றி இருந்து மறைந்து. அதனால தூக்கத்துல வந்து அதை உணர்ற அனுபவம் கூட நம்மளுக்கு என்ன அனுபவம்னே தெரியல. தூக்க அனுபவம் என்ன அனுபவம்? அங்கு பிறந்தவராக கூட இல்லையே. அப்படின்னா யாருக்கு பிறப்பு, யாருக்கு இறப்பு? பிறப்பு இறப்பெல்லாம் எண்ணத்துல பயப்படுறோம், உணர்ச்சியில, உடம்பு உணர்ச்சிகள்ல பயப்படுறோம். அப்படின்னா உடம்பு அளவான நானுடைய உணர்ச்சியா இல்லவே இல்லைன்னு முதல்லயே தன்னுடைய மொத்த சாரத்தையும் தூக்கி இந்த சூய செய்யுள் மூலமாக முடிக்கின்றார். அதையே தான் நம்மளும் வந்து 24/7 பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றோம். உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் இருத்தல். எந்த உள்ளத்தே? ஆழ்ந்த வரக்கம் போல இருக்கிற தனி நானற்ற, தனி மனமற்ற, தனி எண்ணமற்ற, தனி உணர்ச்சியற்ற அந்த உள்ளத்தே. அது எப்படி இருக்கு? ஆழ்ந்தவரத்துல ஒன்று மற்ற இருக்கு, பிறந்தவனா கூட இல்லை. அதனாலதான் இங்க வந்து அனுபவங்கள் என்ன வேணா வரட்டும், காத்தாலும் ஒரு மணி நேரம் நீங்க உட்காரும் போதும் சரி, அப்புறம் வந்து நைட்டு உட்காரும் போதும் சரி, மற்ற சமயங்கள்லையும் சரி, எப்பேற்பட்ட அனுபவமா இருக்கட்டும், அது நீங்க என்ன அப்ஜெக்டிவ் வேணா போட்டுக்கோங்க, உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்ற நானுக்கு அது முக்கியமே இல்லை. ஏன்னா நீ ஃபண்டமெண்டலா நீ இல்லாத ஒரு காணல் நீர். அதை வந்து நீ உள்ளத்தே உள்ளபடி இருக்கிறது இருந்தா போல, அது வந்து சைலண்டா இருக்கு, ஸ்டில்லா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு கொண்டு போய் பஸ்மீகரம் பண்ணிடுங்க, அதுல கொண்டு போய் போட்டுருங்க, எப்போப்பா பேச பேசாம அப்படின்னு காத்தால வந்தவர் இன்டென்ஸா பண்ணுங்க. அதே மாதிரி நைட்டும் படுத்துக்கிறது முன்னாடி பண்ணுங்க. அற்புதமா இருக்கும் தூக்கம், நல்லா தூங்குவீங்க, உண்மையான தூக்கம் தூங்குவீர்கள். அதுக்கப்புறம் த்ரூ டே பண்ணீங்கன்னா மிளிரும், அஞ்சு கோஷங்களும் மிளிரும், வட்டம்பும் நல்லா இருக்கும், தேஜஸா இருக்கும். ஏன்னா அது அப்பேற்பட்டது, தனக்கென ஒரு காரணம் கொண்டு உதியாத பேர் உதிப்பு, அது பேர் இருப்பது, பேர் அறிவது, அதுதான் சர்வமும், அதுதான் நம்முடைய உடம்புல இருக்கிற செல்லும் மனத்துல இருக்கிற எண்ணமும். அவைகள் எல்லாம் அழிந்துவிடும். அழிந்து பொன் போல புடம் போடப்பட்டு அந்த தூய பொருள் உள்ளத்தே உள்ளபடி துலங்கி கொண்டிருக்கும். இததான் நீங்க வந்து லீடு 49 நீங்க வந்து 49 நீங்க இதை எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். நம்ம வந்து நாளைக்கு சாயந்தரம் 6:30 மீண்டும் சத்சங்கத்தில், கேள்வி பதில் சத்சங்கத்தில் சந்திப்போம். எந்த கேள்விகளாக இருந்தாலும் மாரியப்பனுக்கு போஸ்ட் பண்ணுங்க, அதை வந்து உடனடியாக பார்த்து எந்தெந்த கேள்விகளுக்கு எடுத்துக்கிட்டு பண்ணலான்றதை அது மூலமாகவும் நாம் ஒவ்வொரு செயலாகவும் எடுத்துக்கொண்டு செல்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எல்லோருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள்.